அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் ஒரு புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வளமையாக எங்களுடைய கலையகத்தில் தான் நாங்கள் புதிய தலைமுறை நிகழ்ச்சி ஒளிப்பதிவு செய்வோம். இம்முறை வந்து முல்லைத்தீவு தீர்த்தக்கரை பிரதேசத்தில் தான் நாங்கள் வந்து ஒளிப்பதிவு செய்கின்றோம். அந்த வகையில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தை சேர்ந்த உதயகுமார் டென்சிகா. புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களுடைய நேயர்களுக்காக வணங்குங்கள். என்னுடைய பெயர் உதயகுமார் டென்சிகா. நான் முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் வந்து வசிக்கிறேன். நான் முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்தில் உயர்தரத்தில் ஆர்ட்ஸ் பாடம் படிக்கிறேன். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எத்தனை பேர்? உங்களுடைய அம்மா அப்பா என்ன செய்கின்றார்கள் என்று கூறுங்கள். எங்களுடைய குடும்பத்தில் வந்து நாங்கள் ஏழு பேர். அம்மா வந்து வீட்டு பணி, அப்பா வந்து கடற்தொழில். ஏனைய சகோதரர்கள் என்ன செய்கின்றார்கள்? முதலாவது அக்கா வந்து வவுனியாவில் வந்து படிக்கிறா. ரெண்டாவது அக்கா வந்து அவாக்கு உடல்நிலை சரியில்லாதனால வந்து வீட்டில் தான் இருக்கிறா. மூன்றாவது அக்காவும் யாழ்ப்பாணத்தில் வந்து படிக்கிறா. நாலாவது வந்து நான் ஏஎல் படிக்கிறேன். அஞ்சாவது வந்து தங்கச்சி அஞ்சாம் ஆண்டு வந்து படிக்கிறா. நீங்கள் ஐவருமே பெண் பிள்ளைகள். நீங்கள் முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்தில் கலை பிரிவில் படிப்பதாக கூறினீர்கள். அங்கே என்னென்ன பாடங்கள் கற்று வருகின்றீர்கள்? தமிழ், ஜியோகிராஃபி, மியூசிக். நீங்களே என் கலைத்துறையில் அதிகளவான பாடங்கள் இருக்கும்போது இந்த மூன்று பாடத்தையும் தெரிவு செய்வீர்கள். எனக்கு வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னுடைய ஏம் வந்து மியூசிக் டீச்சர் ஆகணும் உண்டு. அதே மாதிரி என்னுடைய கலைத்திறமையை வந்து நான் வெளியில் காட்டணும் உண்டு ஆசை. அதுக்காக எனக்கு நீங்கள் வந்து இசைத்துறையில் உங்களோட கலைப்பயணம் வெற்றியாக அமைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த இடத்துல வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, நீங்கள் வந்து ஆரம்பத்திலிருந்தே முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்தில் தான் கல்வி கேட்கின்றீர்களா? தரம் ஒன்று தொடக்கமே அங்கே தான் கல்வி கேட்டுக்கொண்டு வருகின்றீர்கள். முதலாம் ஆண்டிலிருந்து வந்து நான் முள்ளிவாய்க்கால் கிழக்கு அரசின் தமிழ் கலைவன் பாடசாலையில் வந்து கேட்டேனான். உயர்தரத்திற்கு வந்து போகிறதுக்கு தான் ஆறாம் ஆண்டில் இருந்து தான் முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்தில் வந்து படிக்கிறேன். படித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பங்கு கோயில் முள்ளிவாய்க்கால் சின்னப்பிராலயம். சின்னப்பிராலயம். இப்போ நீங்கள் வந்து கட்டாயமாக ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றீர்கள். ஏதாவது பக்தி சபைகளில் இருக்கின்றீர்களா? திருப்பாலுத்த சபை மரியாஸ்டியராக வந்து இருக்கிறேன். திருப்பாலுத்த சபையில் வந்து பிள்ளைகளை ஊக்குவிப்பாளராக இருக்கிறேன், பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய பங்கில் இப்போ எவ்வளவு திருப்பாளர் வருவார்கள்? ஐம்பதுக்கு மேல பட்ட பிள்ளை. அப்போ நீங்கள் பாட்டு படிக்கிறீர்கள் என்று சொன்னபடியா பாடர் குழாமில் என்னைய இருக்கின்றீர்கள், மரியாஸ்டியராகவும் இருக்கின்றீர்கள். நீங்கள் காபூத சாதாரண தர பரீட்சையில் என்ன பெறுபவர்கள் பெற்றீர்கள்? 3A B 4 CS. அதன் பின்பாடு தான் நீங்கள் கலைத்துறையை தெரிவு செய்து இந்த மூன்று பாடங்களையும் பயின்று வருகின்றீர்கள். முள்ளிவாய்க்கால் பிரதேசம் என்று குறிப்பிடுகின்ற போது அதிகளவானவருக்கு அது ஒரு போர் நடைபெற்ற மிக முக்கியமான இடம் என்று தான் கூறுவார்கள். எனவே உங்களுக்கு அது தொடர்பான ஏதாவது அனுபவங்கள் இருக்கின்றதா? அது நடக்க வந்து எனக்கு 2 வயசு, அதனால வந்து எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் உங்களுடைய அம்மா அப்பா சகோதரர்கள் கட்டாயம் முதல்ல பாதிக்கப்பட்டிருப்பார்கள். நீங்கள் அதன் பிற்பாடு மீள்குடியேறித்தான் முள்ளிவாய்க்காலில் வசிக்கின்றீர்களா, அல்லது ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய இடம் முள்ளிவாய்க்கால் தானா? இல்லை, ஆரம்பத்தில் வந்து நாங்கள் பற்றுத்துறையில் இருந்த நாங்கள், அதுக்கு பிறகு சுனாமி வீட்டு திட்டம் வந்து முள்ளிவாய்க்காலில் கொடுத்ததுனால வந்து இடம்பெயர்ந்து வந்து நாங்கள் முள்ளிவாய்க்காலில் இருக்கிறோம். உங்களுடைய கல்வி செயல்பாடுகள் கலை செயல்பாடுகளை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது விடயங்கள் பொழுதுபோக்குகளாக செய்வதற்கு ஆர்வம் இருக்கின்றதா? கதை புத்தகங்கள் வாசிப்பேன். பொழுதுபோக்கண்டாலே வீட்டை எல்லாரும் சேர்ந்து பாட்டு தான், பாட்டு படிப்போம் எல்லாருமே சேர்ந்து. நீங்கள் வந்து உங்களுடைய பொழுதுபோக்காக வீட்டில் எல்லாரும் சேர்ந்து பாட்டு படிக்கிறது, அது மட்டுமல்லாமல் பாடர் குழாமிலையும் இருக்கின்றபடியால் எங்களுடைய நேர்களுக்காக ஒரு கத்தோலிக்க பாடல் ஒன்று பாடி காட்டுங்களேன். மனமீறங்கும் பாவையனை மன்னித்திட மனமீறங்கும் காருண்யமே உந்தன் மடை தடும்
மனம் இறங்கும் பண ஆசையில் புகழ் ஆசையில் உலகத்தில் பாவம் நான் செய்தேனே பண ஆசையில் புகழ் ஆசையில் உலகத்தில் பாவம் நான் செய்தேன் உம் கையிலாணி அறைந்தவர் காயினி நீர் தேவனோடு ஜபித்தவன் நீர் பாவியனை மன்னித்திட மனம் இறங்கும் பாவியனை மன்னித்திட மனம் இறங்கும் காருண்யமே உந்தன் மழைத்தடும் பாவினா மனம் இறங்கும் பாவியனை மன்னித்திட மனம் இறங்கும் நீங்கள் பாடின இந்த பாட்டு கட்டாயம் நேர்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஒரு சங்கீத ஆசிரியராக வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய இந்த கலை செயல்பாடுகள் அதை விட உங்களுடைய கல்வி செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமானதாக அமைய வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய யாழ் மறையலை தொலைக்காட்சி குழுமம் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் என்னை இணைத்து கொண்டமைக்காக யாழ் மறையலை தொலைக்காட்சிக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.